மலேரியா என்பது நோய் பரப்பி அல்லது நோய்காவி வாயிலாக பரவும் தொற்று பண்புடைய ஒரு தொற்று நோயாகும் இது முதற்கலவுரு ஒட்டுண்ணிகள் மூலம் ஏற்படுகிறது அமெரிக்கா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகளையும் சேர்த்து வெப்ப வலையம் சார்ந்த மற்றும் மிதவெப்ப மண்டல பிரதேசங்களிலும் இது பரவலாக காணப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தோராயமாக முன்னூற்று ஐம்பது முதல் ஐநூறு மில்லியன் வரையிலான மக்கள் மலேரியா நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் அவற்றில் ஒன்றிலிருந்து மூன்று மில்லியன் மக்கள் இந்த நோயினால் இறக்கிறார்கள் இந்த நோயின் காரணமாக இறப்பவர்களில் அதிகமானவர் சப் சஹாரா ஆப்பிரிக்காவில் இருக்கும் இளம் குழந்தைகள் ஆவர் மலேரியா தொடர்பாக ஏற்படும் இறப்புகளில் தொண்ணூறு சதவீத இறப்பு சஹாரா ஆப்பிரிக்காவில் நிகழ்கிறது மலேரியா பொதுவாக வறுமையுடன் தொடர்புள்ளதாக இருக்கிறது ஆனால் இது வறுமைக்கு காரணமாகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாகவும் இருக்கிறது கனிகவுயிரி அதாவது பிளாஸ்மோடியம் முதலுயிரி தொகுதியை சேர்ந்த பேரினம் ஆகும் இந்த இனத்தை சார்ந்த ஒட்டுண்ணிகள் மலேரியா நோய்க்கு காரணமானவை இவை மனிதர்களை தவிர பறவைகள் ஊர்வன மற்றும் எலிகளையும் தாக்குகின்றன இவ்வுயிரி ஓர் ஒட்டுண்ணி ஆகும் இதன் வாழ்க்கை சுழற்சிக்கென ஓர் முதுகெலும்பியும் குருதி உறிஞ்சும் கொசுக்களும் தேவைப்படுகின்றன பிளாஸ்மோடியம் வைவக்ஸ் ஒட்டுணிகள் மூலமாக ஏற்படும் மலேரியா காய்ச்சல் பரவலாக உள்ளது உலக சுகாதார அமைப்பு பிளாஸ்மோடியம் வைவக்ஸ் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளும் பரிந்துரைக்கின்றனர்